sin inverse x equal to y then. So sin inverse x odaya range vandu kekranga. So sin inverse x odaya range vandu pathina minus pi by 2 to plus pi by 2. Idoda meaning enna appadina minus 90 degree plus 90 degree idu rendume vandu included. அதனால் இந்த மைனஸ் நைன்டி டிகிரி ப்ளஸ் நைன்டி டிகிரி ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் வராது. இதில் நைன்டி டிகிரி வந்து இங்கே ஈக்குவல் டு சைன் இல்லை ரெண்டுத்துலேயுமே, அப்போ இதுவும் வராது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 14 பாருங்கள். டேன் இன்வர்ஸ் ரூட் 3 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும். ஸோ டேன் இன்வர்ஸ் ரூட் 3, ஸோ டேனில் எங்கே வந்து ரூட் 3 வரும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டேன் வந்து 60 டிகிரி வந்து ரூட் 3, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பை பை 3. நான் ஒன் மார்க்குன்றதால இது போடலை, அப்படி இல்லைனா போடணும். சீக்கன் இன்வர்ஸில் எங்கே மைனஸ் 2 வரும்னு பார்க்கணும். சீக்கனில் எங்கே 2 வரும் அப்படின்னு பாருங்கள். காஸ் வந்து எத்தனை டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 1/2 வரும்னு பாருங்கள். காஸ் 60 டிகிரி வந்து 1/2, அப்போ காஸ் பை பை 3 தான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 வரும். அப்போ இங்கே சீக்கன் இன்வர்ஸ் 2 வருது, அப்போது சீக்கன் பை பை 3 வந்து 2 வரும். ஓகேங்களா, சீக்கன் பை பை 3 ஈக்குவல் டு 2. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 2 இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்துக்கிற தீட்டா வந்து இது அப்படியே எடுத்துக்கக்கூடாது. காசு சீக்கன் காட்லாம் இருந்துச்சுன்னா மைனஸில் வந்துச்சுன்னா பை மைனஸ்னு எடுத்துக்கணும். அப்போ பை மைனஸ் பை பை 3, அப்போ இது போட்டிங்கன்னா 2π/3 வரும். ஓகேங்களா, 3π இங்கே வந்துடும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 3π ஒரு பை மைனஸ் பண்ணால் 2π/3. அப்போது இதோட வேல்யூ பை பை 3 மைனஸ் இதோட வேல்யூ வந்து 2π/3. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பை பை 3 வரும். ஓகேங்களா, ஸோ பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதை நான் ஷார்ட்டாக போட்டுட்டேன். ஒன் மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டேரெக்டாகவே ஆங்கிள் எடுத்துக்கலாம். டேனில் வந்து பார்த்திங்கன்னா பை பை 3 வரும். சீக்கன் இன்வர்ஸ் 2 வந்து அதுவும் பை பை 3 தான் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதால நீங்கள் பை மைனஸ் பை பை 3னு எடுத்துக்கணும். ஏன்னா சீக்கன் வந்து நெகட்டிவில் டிஃபைன் ஆகலை. ஸோ அப்போ பை மைனஸ் பை பை 3 இது சிம்பிளிஃபை பண்ணால் 2π/3. அப்போ டேரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து 2π/3 சப்ஸ்டியூட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா,